ஹலோ கைஸ், வெல்கம் பேக் மை சேனல். அஸ்லாம் அலைக்கும், வணக்கம். நீங்கள் இப்போ பார்த்துருக்கிறது எம்டி ஈசாடன் சேனல். என்னோட பேர் ஈசா. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ப்ராடக்ட் அன்பாக்சிங் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, போஷ் ப்ராண்டோட யூனிவர்சல் அக்வாடாக் 125 ஹை ப்ரெஷர் வாஷர் தான் நம்ம வந்து இன்றைக்கி அன்பாக்சிங் பண்ண போகிறோம். இது வந்து என்ன ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா, கார் வாஷர். நம்ம வந்து இப்போ வந்து கார் நம்ம க்ளீன் பண்ணிருந்தாலும் சரி, கார் வாட்டர் வாஷ் பண்ணாலும் இந்த ப்ராடக்ட் நம்மளுக்கு வந்து யூஸ் ஆகும். இது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து சர்வீஸ் விடும்போது இப்போ வந்து நம்ம சர்வீஸ் ஸ்டேஷன் போக தேவையில்ல, வீட்டில் வந்து நம்ம சர்வீஸ் பண்ணிக்கலாம். நம்ம பைக்காக இருந்தாலும் சரி, காராக இருந்தாலும் சரி, இது நல்ல ஒரு கேஜெட்ஸ்னு சொல்லலாம். நம்ம ஒரு மினியாக சின்ன சாவுக்கு நம்ம எங்கே வேணால் கேரி பண்ணுற அளவுக்கு இருக்குது. இது அந்த ப்ராடக்ட் தான் நம்ம இன்றைக்கி நம்ம சேனல் அன்பாக்சிங் பண்ண போகிறோம். இதோட ஃபுல் ரிவ்யூ நான் இந்த வீடியோவில் போகிறோம். என்ன இதான் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், எதனால் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இந்த ப்ராடக்ட் வாங்கணும்னு நினச்சின்னா நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தர, பை பண்ணுறோம், பை பண்ணிக்கோங்க. நான் வந்து இது பை பண்ணது அமேசானில், உங்களுக்கு தேவையான நீங்கள் பை பண்ணிக்கலாம். நான் குட் ப்ராடக்ட்னு சொல்லலாம். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற ஒரு ஒரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வந்து சிறு ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து நம்ம வந்து அன்பாக்சிங் பண்ண போகிற ப்ராடக்ட். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர்லாம் ரேப் பண்ணி கொடுத்துருக்காங்க அமேசானில் வந்து. இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயே உங்களுக்கு போட்டிருக்கோம், போஸ் பிராண்டட் தான் இது வந்து பார்த்தீங்கன்னா, போஸோட பிராண்டட் யூனிட் தான், யூனிவர்சல் அக்வாடாக் 125 தான் இன்றைக்கி வந்து இந்த வாஷ் இந்த மிஷினோட பேர். இது வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸாக லான்ச் பண்ண மிஷின். இந்த ப்ராடக்ட் தான் நம்ம வந்து இது வந்து இதான் இன்றைக்கி வந்து நம்ம அன்பாக்சிங் பண்ண போகிறோம். கீழே அன்பாக்சிங் பார்த்துக்கலாம். நம்ம இப்போ பேப்பர்லாம் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். இமேஜாக வந்து பேப்பர்லாம் கொஞ்சம் ரேப் பண்ணி கொடுத்துக்கலாம், டேமேஜ் ஆகும் வரதுக்கு. ப்ராடக்ட் வந்து டேமேஜ் ஆகல, இமேஜான் பில் இருக்கிறதுல அதில் வந்து உங்களுக்கு நம்ம வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து நம்மளுக்கு வந்து ஒரு சீலோட கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா யூனிவர்சல் அக்வாடாக் உங்களுக்கு இங்கே தெரியும்னு நினைக்கிறேன். இங்கே வந்து சீலோட கொடுத்துருக்காங்க. இது இங்கே வந்து நம்மளுக்கு வந்து நல்லா ரேப் பண்ணி கொடுத்துருக்காங்க, எந்த ஒரு டேமேஜ் ஆகக்கூடாது சொல்லிட்டு. ஸோ வந்து சீல் வந்து நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். சும்மா நார்மலான ஒரு பேப்பர் தான் அவங்க வந்து ஆட் பண்ணியிருக்காங்க மேலே. இதாக வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. நம்ம பாக்ஸ் ஓப்பன் பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் நம்மளுக்கு வந்து ப்ரிண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த காட்டுறவங்களுக்கு எப்படி எப்படி யூஸ் பண்ணுறது, என்னென்ன இருக்குது, இதுக்குள்ள ப்ராடக்ட் எல்லாமே காமிச்சிருக்காங்க. இதில் கொஞ்சம் இது நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். மேலே வந்து இப்போ எப்படி இருக்கு, நீங்கள் டாப்பில் வந்து பார்க்க முடியும், இப்படி தான் இருக்குது நம்மளுக்கு வந்து. இது நம்ம வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். இது வந்து ஓப்பன் பண்ணிங்கன்னா இங்கே வந்து நம்மளுக்கு வந்து இந்த கன்னோட அந்த ஃப்ரண்ட்டோட வாய்வு கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு, அந்த ஒரு ஃப்ரண்ட்டு கன்னோட. அதுக்கப்புறம் வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பைப் கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு பாக்ஸோட. அதுக்கப்புறம் நம்மளோட பார்த்தீங்கன்னா கன்னோட இன்னும் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் லென்த்தாக இருக்கிறதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம இவ்வளோ ஓப்பன் கொடுக்கறது வந்து நிறைய சேர்த்துலாம் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெனு கார்டு ஒன்று கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு, மெனு கார்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து கீழே வச்சுக்கலாம். இது வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஷாம்பில் வந்து நம்ம வந்து ஷாம்பு ஆட் பண்ணிங்கன்னா அந்த வண்டி மொத்தம் நுற மாதிரி ஆயிருந்துடும். ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஷாம்பு ஆகிடும். இதில் வந்து நம்ம வந்து கையில் தேக்க தேவையில்ல. இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரே மாதிரி ஃபுல்லாக ஸ்ப்ளிட் ஆகிடும் டோட்டலாக வண்டி மொத்தம். அதுதான் இந்த ஆப்ஷன் நம்மளுக்கு கொடுத்தாங்க. இதுவும் நம்மளுக்கு வந்து நல்லா யூஸ் ஆகிற ஒரு பொருள் தான். பார்த்தீங்கன்னா 3 pin இது நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு சப்ளை பண்ண போகிறது. கன் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் ப்ரெஸ் பண்ணி எடுத்திங்கன்னா இது வந்து வந்துடும். இதுதான் வந்து நம்மளோட கன் மெயின் வந்து ப்ராடக்ட். இது வந்து வந்து நம்மளுக்கு வந்து ப்ரெஷர் வந்து ஹை ப்ரெஷராக வரும் நம்மளுக்கு. வச்சுக்கலாம், இது வந்து ஆஃப்ல இருக்கு, ஆன் வந்து ஆன் பண்ணிக்கலாம். வந்து சைடு வியூ நல்ல ஒரு இது பார்த்தீங்கன்னா வீல்ஸ் கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு வந்து, பிளாஸ்டிக் வீல் தான். நல்ல ஒரு இது இருக்குது, திக்னஸ் இருக்குது. நம்மளுக்கு வந்து எங்கே ஒன்று அப்படியே வந்து தள்ளிகிட்டே போகலாம். அதுக்கு ஒரு நம்மளுக்கு வந்து கொஞ்சம் இதாக இருக்கும், எங்கே ஸ்ட்ரெஸ் ஆகாது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பிடி கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் நீங்கள் வந்து இப்படி ஓப்பன் பண்ணிங்கன்னா மேலே வந்துடும். இது பார்த்துருப்பீங்க நீங்கள். அடுத்தது உங்களுக்கு தேவைன்னா ஜஸ்ட் நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இது வந்து கீழே வந்துடலாம். நீங்கள் வந்து பார்க்கணும் இதை, நீங்கள் வந்து ஜஸ்ட் நீங்கள் வந்து டேப் பண்ணால் இது வந்து டேப் ஆகிடும். இது விழிஞ்சாலும் உங்களுக்கு ஜஸ்ட் நல்லா ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இதே வந்துடும், உங்களுக்கு கீழே தள்ளிக்கலாம்.
ரைட் பண்ணால் இங்கே வந்து டிஸ்டன்ஸ் வச்சுக்கலாம். இது வந்து அதுக்கு தான் இல்லை, நீங்கள் ஹைட் வேணால் ஹைட் பண்ணியா டவுன் அண்ட் டவுன் அதுக்கப்புறம் நீங்கள் ரொட்டேட் பண்ணி லாக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் எங்கே வேணால் கேரி பண்ணி எடுத்துகிட்டு போகலாம். அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும், இது எப்படிங்க இல்லை ஃப்ரீயாகவும் இருக்கும். உங்களுக்கு எங்கே வேணால் நீங்கள் வந்து ரொட்டேட் பண்ணிட்டு போகிறோம். இல்லை அதே மாதிரி உங்களுக்கு வந்து தூக்குறதுக்கு நல்ல ஒரு 8 kg வரைக்கும் இருக்குது, நல்ல ஒரு டிஸ்டன்ஸ் இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு ப்ராடக்ட் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இது ஒரு ப்ராடக்ட், இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஓஸில் வந்து கனெக்ஷன் பண்ணுற இது பைப் வந்து கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு வந்து இந்த லாக் வந்து. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு வந்து நம்மளுக்கு வந்து மினாடி ஒரு வாய்வு இது. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூணு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இதில். ஒன்று வந்து இதில் வந்து மூணு டைப்ஸ் ஆஃப் ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட் வாட்டர், ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங் வாட்டர், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளவர்ஸ் மாதிரி நல்ல எல்லா இடத்துலையும் கவர் பண்ணுற மாதிரி ஒரு வாட்டர் கொடுத்துருவோம். இது மூணுமே நல்ல யூசேஜான ஹோல்ஸ் தான். இது நல்லா ப்ரெஷரை வருது, எல்லாத்துலையும் நல்லா கிளியராக ஆகுது, நல்ல ஒரு யூஸான ஒரு ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு டைப்ஸ் அட்வான்ஸாக கொடுத்துருக்காங்க, நல்ல ஒரு சூப்பராக இருக்குது. இதுவும் உள்ளார வந்து கரெக்டாக இந்த ரெண்டு கிரிப்பு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஹோல்ஸில் கரெக்டாக போய் உட்காரணும். உட்காந்தோன்னே ஜஸ்ட் நீங்கள் வந்து உள்ளார இப்படி ப்ரெஸ் பண்ணி இப்படி ரொட்டேட் பண்ண போது இது வந்து லாக் ஆகிடும். கரெக்டாக காட்டலன்னு ஜஸ்ட் நீங்கள் வந்து இதுக்குள்ளார கரெக்டாக உள்ளார ப்ரெஸ் பண்ணி அதுக்கப்புறம் புல் பண்ணி வந்து ஜஸ்ட் ரொட்டேட் பண்ண போது லாக் ஆகிடும். உங்களுக்கு பார்த்தா தெரிஞ்சிருக்கும், உங்களுக்கு உங்களுக்கு கையில் வைக்கும்போது யூஸ் பண்ணும்போது தெரிஞ்சது வந்து லாக் ஆகிடுச்சுன்னா. அதே மாதிரி உங்களுக்கு வந்து ரிட்டர்ன் உங்களுக்கு வந்து ஓப்பன் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் உள்ளார ப்ரெஸ் பண்ணி இப்படி ரொட்டேட் பண்ணால் வந்துடும். அதே மாதிரி லாக் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹோல்ஸில் வந்து நம்ம வந்து எப்படி லாக் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கலாம். இங்கே வந்து ஜஸ்ட் ஒரு ஒரு பின் மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க. இந்த பின்னில் வந்து உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். இப்போ இந்த பின்னில் வந்து சின்ன ஒரு லாக் மாதிரி கொடுத்துருவாங்க. அதில் வந்து இந்த ஒரு ஹோல்ஸில் வந்து லைட் நம்ம வந்து கரெக்டாக வந்து ப்ரெஷர் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இது வந்து ப்ரெஸ் பண்ணிக்கணும். நம்ம இது ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இந்த ரெட் கலர் பாயிண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது வந்து கரெக்டாக ஆன்டி கிளாக் வைஸில் நீங்கள் வந்து ரொட்டேட் பண்ணும். ரொட்டேட் பண்ண வந்து இது வந்து லாக் ஆகிடும். லாக் ஆனாலும் உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து இந்த கன் வந்து ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. உங்களுக்கு இப்போ வந்து இந்த கன் வந்து ரெடியாக நம்மளுக்கு வந்து யூஸ் பண்ணுறதுக்கு. இப்போ வந்து பைப்பில் உங்களுக்கு வந்து எப்படி கனெக்ஷன் கொடுக்கணும்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு பாருங்கள். ஜஸ்ட் வந்து பைப்பில் எப்படி கனெக்ஷன் கொடுக்கணும்னு நான் சொல்கிறேன். நம்ம வந்து பைப் கனெக்ஷன் கொடுக்கணும். ஜஸ்ட் நீங்கள் வந்து இது வந்து ஓப்பன் பண்ணிடலாம். ரொட்டேட் பண்ணி இது வந்து ஓப்பன் பண்ணிவிடுங்க. ஓப்பன் பண்ணினா இது மாதிரி ஒரு இது வரும் நம்மளுக்கு வந்து லாக் மாதிரி. இந்த இடத்துல வந்து இந்த ஹோல்ஸில் வந்து நம்மளோட இந்த ஹோல்ஸ் வந்து நம்ம வந்து ஹோஸ் பைப் வந்து நம்ம வந்து கனெக்ஷன் பண்ண போகிறோம். இது வந்து இப்போ வந்து ஃபஸ்ட் நீங்கள் வந்து இந்த ஹோல்ஸில் வந்து ஃபஸ்ட்டு இந்த இது கிளிப் வந்து நீங்கள் போட்டுக்கோங்க. இந்த வந்து கிளாம்ப் வந்து நீங்கள் போட்டுட்டிங்கன்னா அதுக்கடுத்து வந்து இந்த ஹோல்ஸில் வந்து இதுக்குள்ளார வந்து நீங்கள் வந்து பைப் வந்து உள்ளார வந்து போடணும். நீங்கள் வந்து ஸ்லோவாக மெயின்டெனன்ஸ் பண்ணுங்கள். ஏன்னா வந்து இது வந்து பிளாஸ்டிக் ஃபுல்லு, கொஞ்சம் வந்து கரெக்டாக மெயின்டெனன்ஸ் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் நீங்கள் வந்து ரொட்டேட் பண்ணணும் இந்த பிளாஸ்டிக் உள்ளார இது வந்து உட்காந்துக்கும். இதுக்கடுத்து இது வந்து என்ன பண்ணுறீங்க, நீங்கள் வந்து ரொட்டேட் பண்ணி டைட் பண்ணுறீங்க. இது வந்து பார்த்திங்கன்னா டைட் பண்ணிக்கோங்க. ஓவர் டைட் பண்ணாதாங்க, ஏன்னா வந்து இது பிளாஸ்டிக் இது கொஞ்சம் பார்த்து டைட் பண்ணுவேன். டைட் பண்ணால் இப்போ வந்து நம்மளுக்கு வந்து இது வந்து ரெடி ஆகிடுச்சு. இது வந்து ஹோஸில் வந்து நம்மளுக்கு வந்து ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நம்மளுக்கு வந்து ஹோஸில் வந்து ஃபிக்ஸ் ஆச்சு, வராது. இப்போ இது என்ன பண்ணுறீங்க பார்த்திங்கன்னா, இது வந்து எங்கே உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணான்னு பார்த்தீங்கன்னா இந்த இது இருக்குது பாருங்கள். இந்த பிளாஸ்டிக் வந்து நம்ம என்ன பண்ணுவது, இது வந்து கீழே வந்து புல் பண்ண ஆரம் மார்க் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல இது வந்து கீழே வந்து புல் பண்ணிவிட்டு இது வந்து உலார தள்ளிக்கோங்க. உலார தள்ளினோடனே இது வந்து லாக் ஆகிடுச்சு. இப்போ வந்து இதுவும் வராது. இது வந்து இப்போ என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் வந்து இந்த ஒரு மிஷினில் இந்த ஹோல்ஸில் நீங்கள் வந்து டைப் பண்ணுறீப்போ இப்போ வந்து இது என்ன பண்ணுறீங்கன்னா இந்த ஹோல்ஸில் வந்து நம்ம வந்து ரொட்டேட் பண்ணுறோம். இது வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து டைப் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இது குளார் வந்து நீங்கள் வந்து ரொட்டேட் பண்ணி டைப் பண்ணிக்கோங்க. டைட் பண்ணோன்னா அதுக்கடுத்து இது வந்து நீங்கள் வந்து ஜஸ்ட் ப்ரெஸ் பண்ணி உள்ளே லாக் பண்ணிங்கன்னா லாக் ஆகிடும். அதுக்கு வந்து வரத்துக்கு வாய்ப்பு இல்லை, லாக் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்மளுக்கு வந்து டோட்டலாக ரெடி. ஹோஸில் வந்து நம்மளுக்கு எல்லாமே ரெடி. இப்போ வந்து வாட்டர் சப்ளை பண்ண மட்டும் போதும், அதுக்கப்புறம் பவர் ஆன் பண்ணால் போதும். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கன்னில் வந்து மிஷினுக்கு சப்ளை பண்ணுறது வந்து பைப். இதுதான் வந்து நம்மளுக்கு வந்து மெயின். இதில் வந்து எந்த டேமேஜ் இல்லாமல் பார்த்துக்கோங்க. எல்லாருக்கும் ஒரு இது வந்து நம்மளுக்கு வந்து இதுதான் மெயின். ஹை ப்ரெஷரில் வந்து நம்மளுக்கு வந்து பைப் வந்து வாட்டர் வந்து சப்ளை ஆகிறதுக்கு இதுதான் மெயின் ஒரு காரணம். இது வந்து ஹோஸ் பைப்பு தான் நம்மளுக்கு மெயின். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹோஸ் பைப் இருந்தால் நம்மளுக்கு வந்து ஹை ப்ரெஷரில் வந்து வாட்டர் வந்து சப்ளை ஆகும். இப்போ வந்து இது வந்து நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிட்டு நான் எப்படி ஃபிக்ஸ் பண்ணணுன்னு கன் வந்து சொல்கிறேன் நான் உங்களுக்கு. அது மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கன்னுக்கு இந்த இடத்துல ஒரு ஹோல்ஸ் பார்த்துருப்பீங்க. இந்த ஹோல்ஸை தான் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணோம் கன்னுக்கு. இந்த இடத்துல வந்து ஜஸ்ட் நீங்கள் வந்து ஃபுல் இது வந்து இப்படி புல் பண்ணிவிட்டு இது வந்து லாக் பண்ணிட்டால் இது வந்து வராது. புரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓப்பன் பண்ணும்போது இப்படி எப்படி ஓப்பன் பண்ணி ஜஸ்ட் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இழுத்தா போதும், வந்துடும். அதே மாதிரி தான் நீங்கள் வந்து இப்போ வந்து இதில் லாக் பண்ணிங்கன்னா கூட ஜஸ்ட் இது ப்ரெஸ் பண்ணிவிட்டு
வந்து உலர்த்தினா இது வந்து லாக் ஆகிடும். அதுக்கடுத்து என்ன பண்ணுறது பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து மிஷினுக்கு பேக் சைடில் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ஹோல் கொடுத்துருப்பாங்க. பாருங்க இந்த ஹோல்ஸ் தான். இந்த ஹோல்ஸில் என்ன பண்ணுங்க, அதே மாதிரி தான் வர இது வந்து ப்ரெஸ் பண்ணிவிட்டு ப்ரெஸ் பண்ணிட்டு ஜஸ்ட் நீங்கள் வந்து இது வந்து லாக் பண்ணால் போதும், லாக் ஆகிடுச்சு. அதே மாதிரி ஓப்பன் பண்ணால் கூட நீங்கள் வந்து ஜஸ்ட் ப்ரெஸ் பண்ணி இது இழுத்தா போது வெளியே வந்துடும். அதுமாதிரி லாக் பண்ணும்போது நீங்கள் வந்து ஜஸ்ட் ப்ரெஸ் பண்ணிவிட்டு லாக் பண்ணிங்கன்னா இது வந்து லாக் ஆகிடும். இப்போ வந்து மிஷின் எல்லாம் ரெடி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்துட்டு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா நிறைய சப்போர்ட் பண்ணுங்கள், நிறைய ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய அன்பாக்சிங் வீடியோ நீங்கள் நம்ம சேனலில் பார்க்கலாம். இது வந்து ஆல் இன் ஒன் சேனல், எல்லா வீடியோ நீங்கள் நம்ம சேனலில் பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் போது உங்களோட வீடியோ பெறுகிறேன். எம்டிஸ் அஸ்லாம் வலைக்கும் வணக்கம், ஜெய் ஹிந்த்.